வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் உள்ள துர்சக்திகளையும் தீய சக்திகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தாந்திரிக முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மூன்று பொருள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சாதாரண கல்லுப்பு, இது காய்ந்த மிளகாய், ஒரு எலுமிச்சப்பழம். இதை வைத்து நம்ம எப்படி வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை வெளியேற்றிருந்ததை நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் கேட்குறாங்க இந்துப்பு பயன்படுத்தலாமான்னு. ஆனால் இந்த ஒரு கெட்ட சக்தி வெளியேற்றுறதுக்கு இந்துப்பு தேவைப்படாது, சாதாரண கல்லுப்பு பயன்படுத்தினாலே போதும். எப்படி நம்ம இதை வெளியேற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்லுப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகளை வந்து இது வந்து வெளியேற்றும் இந்த கல்லுப்பு. அதற்காக தான் இந்த கல்லுப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி முழுதாக நிரப்பிக்குங்க, பாதியாக இருக்கக்கூடாது, முழுதுமாக இது வெளியே நிரப்பணும். நிரப்பினதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த நான்கு காஞ்ச மிளகாய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான்கு திசைகளை வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் இதை வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரியே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். சாதாரணமாகவே காஞ்ச மிளகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த நான்கு காஞ்ச மிளகாவும் உங்களுக்கு ஒரு ஆண்டனாவாக செயல்படும் உங்கள் வீட்டில், சரிங்களா? இது வந்து நீங்கள் இந்த மாதிரி நான்கு திசைகள் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கெட்ட சக்தியை ஈர்த்து கொடுத்து இந்த கல்லுப்பில் அது வந்து சமநிலைப்படுத்திடும். அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழத்தை வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மேல் பகுதி மேலே இருக்கணும், கீழ்ப்பகுதி கீழே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வச்சுடுங்க. இது நீங்கள் வைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடும், சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இதோட வேலை என்ன அப்படின்றத வந்து நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களோட வீட்டில் தலைவாசலில், அதாவது தலைவாசலில் கதவுக்கு பின்னாடி நீங்கள் வைக்கணும். அங்கே வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் மற்றும் துஷ்ட ஆத்மாக்கள், துஷ்ட சக்திகள்லாம் வெளியேறதை நீங்களே கண்கூடாக பார்க்குற மாதிரி வரும். இந்த எலுமிச்சப்பழத்தையும் உப்பையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் இதை வச்சுருக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு மனிதர்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடுங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னா ஓடும் தண்ணீரில் வந்து நீங்கள் இதை விட்டுடலாம். விட்டுட்டு நீங்கள் வீட்டு உள்ளே வரும்போது கை கால்களை அலம்பிட்டு வீட்டு உள்ளே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வாரமும் செய்யலாம். இதுக்கு நேரம் காலம் அப்படின்றது எதுவும் தேவையில்லை. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ செய்யலாம். ஒரு வாரத்துக்கு மேலே இதை வச்சுருக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்மளுடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.